Guys, welcome back to Cine. In this video, we will talk about Candyman. In 1992, this film was released. But that's the sequel. Now, in 2021, இந்த படத்தோட ஒன் ஏலர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பின்னாடி உதவியாக இருக்கும் அப்படின்னு மறந்துடாதீங்க. வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கலாம், பிகாஸ் அது நிலக்கடலை சாப்பிடும்போது நாக்கையும் சேர்த்து கடிச்சிட்டேன், அதனால் சின்ன பரு உள்ள கட்டி மாதிரி உள்ள இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாளைக்கு இந்த படத்தோட ஒன் ஏலர் அப்படின்னா பெருசாக சொல்கிற மாதிரியெல்லாம் இது புதுசாக இல்லை, எல்லாருக்குமே கேண்டிமேன் அப்படின்னு தெரியும். கண்ணாடி முன்னு நின்று கேண்டிமேன் கேண்டிமேன் அப்படின்னு ஒரு 5 times சொன்னால் கேண்டிமேன் அவங்கள வந்து ரொம்ப ரணக்கொடூரமாக கொலை செய்துருவான் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ 1992 வந்து படத்தை எப்படி முடித்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் புரியும் அப்படின்றதான் உண்மை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து 77 காமிக்கப்படுது. அப்போ ஒரு பையன் நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த பையன் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷினை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கவங்க எப்பா ஏன் துணியும் துவச்சின்னு வரியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் முடியாது, ஆனால் நீங்கள் எந்த துவச்சிக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து போகிறான். ஸோ போகும்போது வந்து அங்கே போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருந்து வந்து இவன் தான் கேண்டிமேன் ஒன்று நீ பார்த்தியா அப்படின்னு கேட்க நம்மளோட வந்து பதிலையோ சொல்லாமல் பாயா வேறு வேலையாக இல்லை உனக்கு அப்படின்ட்டு உள்ளே போகிறான் பையன். உள்ளே போன பையன் வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு அந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்க காப்பரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சிவத்தில் ஓட்டம் இருக்கும். என்னடா வாஷிங் மிஷினை துவைக்கிறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்காதுங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் அங்கே ஒரு கடையே இருக்கும், அங்கே போய் நம்ம காசு கொடுத்து துவைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அது மாதிரி பிளேஸுக்கு போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது சிவத்தில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்டைக்கில் யாரோ வந்து சவுண்டு போடுற மாதிரி அந்த பையனுக்கு கேட்குது. இதை பார்த்த பையன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேசாமல் இருக்கான். அப்புறம் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளில வரும்போது அந்த ஓட்டைக்குலேருந்து ஒரு கேண்டி வந்து வெளியில் விழுது, ஒரு சாக்லேட். அதை அந்த பையன் எடுக்காமல் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போது உள்ளேருந்து இருமல் சவுண்டு வருது, ஒரு ஆள் உண்டு வெளியில் வருது. பையன் வாயத்துலேருந்து ஐயோ அப்படின்னு கத்துறான். போலீஸ் எல்லாம் இதை கேட்டு அப்படியே ஓடி போகிறாங்க. அங்கே அப்படியே சீன் அப்படி ஒரு க்ளோஸ்அப் வச்சு கட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக 2019 அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. இந்த கதைகளும் பார்த்தீங்கன்னா 2019 நடக்கிற மாதிரி தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ கேட்குறாங்க அந்தோனி மெக்காய் அப்படிங்கிறவர், இந்த மெக்காய் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாமேன் படத்தில் வந்து அந்த கருப்பாக நீக்கிற ஒருத்தர் வில்லனுக்கு வருவார் இல்லையா, ஸோ யாத்தின் முகமத் யாத்தின், ஸோ அவர் தான் அந்த படத்தில் லீடிங்கில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்தோனி மெக்காய் அப்படிங்கிற கேரக்டரில், ஸோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான பிரைனா அப்படிங்கிறவங்களோட லிவிங் ரூமில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ பிரைனா யா அப்படின்னா ஒரு ஓவிய ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லாமல் அவங்க பிக்சர்ஸ்லாம் ஆராய்ச்சி எந்த பிக்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிஸ்ட் இவர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஊரின சேர்க்கையாளர்கள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து 4 பேரும் உட்காந்து ஒரு கதை பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி போதிலே ஒரு கதை சொல்கிறாரு. 90 பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்தார், அந்த பொண்ணு பேர் வந்து ஹெலனா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமானவங்க, எல்லாரையுமே கொலை பண்ணுறவங்க. அவங்க வந்து கொலை பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடும்போது அந்த குழந்தை எப்படியாவது கொல்லணும், ஏன்னா ஒரு மோசமான ஒரு பொண்ணு, அவள் வளர்க்குற பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு பைய பொண்ணாக தான் வருவாள், அதனால் அவளை கொல்லணும்னு சொல்லி அந்த ஊர் மக்களே விட்டு திரத்தினாங்க. அப்படி திரத்தும்போது அந்த ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை அடித்து நெருப்புக்குள்ளே போட்டு எரித்து கொண்டுட்டாங்க. அப்படி எரித்து கொல்லும்போதும் அந்த அவள் வந்து ஃபுல்லாக அவள் எரிஞ்சும் அந்த அவளோட குழந்தைய அவள் வந்து காப்பாற்றி ஒருத்தங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் இறந்து போனா அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு சரி சிரிப்பாக லேட்டாகிடுச்சு வாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த கேண்டிமேன் அப்படிங்கிற மேலே ஒரு ரொம்ப ஆர்வமாக ஈர்ப்பு வந்துடுது. அவரை பற்றி சில ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு வீட்டு பக்கம் அப்படியே போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து கதை வந்து கூப்பிட்றாரு, என்னடா பண்ணுற அப்படின்னு. யாரான்னு தெரியும் பார்த்தா ஒருத்தர் நிற்கிறான்.
அப்படியே எங்களுக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு வா, அவனுக்கு நான் கதை சொல்கிறேன்னு. அந்த 1977 அவர் நமக்கு ஒரு வாஷிங் ஒரு பிளேஸை காமிச்சாங்களே, அதே பிளேஸில் உட்காந்து இவன் கதை சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவன் கேட்குறான், கேண்டிமேன் அப்படிங்கிறது உண்மையா? கண்ணாடி முன்னாடி நின்று 5 வாட்டி நம்ம கூப்பிட்டா அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டவங்களையும் சரி அங்கே இருக்க எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணிடுறாரு உண்மையா அப்படின்னு கேட்க, அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை கேண்டிமேன் வந்து ரொம்ப ஸ்வீட்டானவர், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். நமக்கு 1977 இவன் ஒரு பையன் கத்துற மாதிரி கேட்டான், அந்த பையன்தான் இப்போ வளர்ந்து இந்த இரும்பு மாடாக வந்து நிற்கிது. இதுவும் வந்து கதை சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாக்லேட் தூக்கி போட்டு ஒரு உருவம் வந்துச்சா, அவர் தான் கேண்டிமேன், அவர் வந்து கொலைலாம் பண்ண மாட்டார், சின்ன பையனுக்கு நிறைய சாக்லேட்லாம் கொடுப்பாரு, கூடாதவங்கள தான் கொல்லுவார், மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவன் ஒரு கதை சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோ அப்படியே போகிறாரு. அந்த வழியாக போகும்போது ஒரு தேனி வந்து இவரை கடிச்சிருது, ஏன்னு தெரியல, அவரை கடிச்சிடும், அதை அடித்து தூக்கி போட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு வீட்டுக்கு. அப்போ அங்கே போய் ஹீரோயான பிரைனை வந்து, என்ன அவங்க கையில் தேனி கடிச்சிருக்கு அப்படின்னு, அது தெரில, அந்த ஆராய்ச்சிக்கு போகும்போது கடிச்சிருச்சு போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த கேண்டிமேன் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தோடனே இவரும் வீட்டில் அவரோட லவ்வர்ஸுக்கு சொல்கிறாரு, கேண்டிமேன் அஞ்சு வாட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீ கூப்பிடாத, நீ பேசாமரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த கேண்டிமேனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு துடிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்கூலில் 5 பொண்ணுங்க வந்து கண்ணாடி மனுக்கு நின்று கேண்டிமேனை கூப்பிட்டா வந்து கொலை பண்ணிடுவானாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கொலை பண்ணுறதா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த 5 பிசாசும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிமேன் கேண்டிமேன் கூப்பிட்டு அந்த கேண்டிமேனை உள்ளே இருந்தவொன்னே வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் பாத்ரூமில் வச்சு 5 பேரையும் கதற கதற ரத்தம் செதற செதற அங்கேயே மார்க்கு மறுகையாக பண்ணிடுது அந்த கேண்டிமேன். இதுக்கப்புறம் அந்த கேண்டிமேன் எப்படி வெளியில் வந்தார், அவர் யார் கொண்டு வந்தா, அந்த கேண்டிமேனை ஆராய்ச்சி செய்கிற ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சு, ஸோ யார் தான் அந்த ஹேண்டிமேன் அப்படின்றத கொஞ்சம் பரபரப்பாக சுவாரஸ்யமாக அப்படியே வந்து ஸ்மூத்தாக சொல்கிற படம் தான் இந்த கேண்டிமேன் அப்படிங்கிற இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே. இப்போ அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா அந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். 1992 ரிலீஸ் ஆன அந்த ஆண்டிமேன் படம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு பேய் படம் தான் எதுன்னு சொல்லலாம். ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்கிறத ஒரு ஸ்லாஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஹாரர் படமான காட்சிகள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அந்த ரொம்ப ஸ்லோவான டெத்தாக போகக்கூடிய ஒரு படம். இந்த படம் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பொருள் வேணும் அப்படின்னா நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் ஓடக்கூடிய படம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய மாதிரியான ஃபீலிங்ஸை வந்து இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்றதான் வந்து ஃபேக்ட். அதை எல்லாருமே ஒத்துக்கணும் அப்படின்றதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த அந்தனி மெக்கா அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்த அந்த முகமட் அப்படிங்கிற அந்த ஹீரோ, அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. அந்த கேண்டிமேன் யார் அப்படின்ற தேர்ற விஷயமாகட்டும், அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல திருப்பு முனைகள் சுவாரஸ்யங்கள் எல்லாமே வந்து அவர் சூப்பராக வந்து நிறைய பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொல்கிறோம் பாரு, அதெல்லாம் வந்து செம்ம த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நிற்பார், நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம உருவம் தான் தெரியும் இல்லையா. ஸோ இவருக்கு வந்து கேண்டிமேன் நிற்கிற மாதிரியே இருக்கும், இவர் என்னென்ன மூமெண்ட் செய்கிறாரோ அதெல்லாமே இந்த கேண்டிமேன் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு செகண்டில் நம்ம அப்படி அப்படிங்கும்போது ஜூம் அப்பில் வந்து காட்சியை வந்து கொடுக்கும்போது நமக்கே ஒரு விஷயத்தில் பக்கு அப்படின்னு இருக்கும். அவ்வளோ த்ரில்லிங்கான காட்சிகள் அந்த படத்தில் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப நிறைய காட்சிகள் இந்த படத்தில் திடீங்காக இல்லை அப்படின்னாலும் ஒரு சில காட்சிகள் நிச்சயமாக ரசிக்கிறபடியே இருந்துச்சு, நிறைய காட்சிகள் அப்படின்னே சொல்ல முடியும். அடுத்து இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களோட லவ்வராக வரக்கூடிய அந்த பிரைனா அப்படின்னு கேரக்டரை ஏற்று நடித்த அந்த ஹீரோயினி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து சும்மா தரமான சிறப்பான சம்பவங்களான நடிப்பு வந்து சூப்பராக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட லவ்வர் வந்து வித்தியாசமாக செயல்படுறான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறது, அவங்க ஃபீல் பண்ணி அவங்க துடிக்கிற அந்த எமோஷன்ஸ் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாகவே வந்து நிறைய பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டையும் அந்த ஹீரோக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லும்போது அதை நமக்கு ரிவீல் பண்ணுற அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். இந்த படத்துக்கு இப்படி தான் வந்து எண்டிங் இருக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி காட்சிகள் இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்ல முடியும். இப்போது இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டெத்து ஸ்லோவாக பஞ்சர் ஆன காரை 4 பேர் தள்ளிட்டு போகிற மாதிரியான ரொம்ப ஸ்லோவாக அந்த படம் வந்து போகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்க்குறதுக்கு பொறுமை மிக மிக முக்கியம் அப்படின்றதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு லேகிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து
நிறைய இடங்களில் இருக்குது, சில சில இடங்களில் நமக்கு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்சி சொல்கிறேன், நான் சொன்ன 1977 இப்போ 2019 அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிப்பாங்க அப்படின்னு. ஸோ அவருக்கும் கேண்டிமேனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, எதனால் கேண்டிமேன் அவரை கொல்லலை, ஸோ அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. ஸோ ஏன் கொல்லலை, எல்லாரையும் கொள்கிற கேண்டிமேன் வந்து அவரை ஏன் கொல்லலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஸோ அவர் யார், அவருக்கு உண்டான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நமக்கு கடைசி வரைக்கும் சொல்லப்படலை அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைனலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கும்போது வந்து அடுத்த பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி வேணால் ஒரு ஓப்பன் என்றால் தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஒர்த்து வாட்சபிள் மூவி தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 1992 உருவான படம் பார்த்தீங்கன்னா வந்து 8-9 crore வரைக்கும் அந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க. கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 25 crore வரைக்கும் அந்த படம் வந்து நல்ல வசூல் கொடுத்துச்சு. பட் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 crore வரைக்கும் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு நல்ல வசூல் தான். 65-50 crore வரைக்கும் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னிங் மூவி அப்படின்னா சொல்ல முடியும் இந்த கேண்டிமேன் அப்படிங்கிற படம். ஓவராலாக சினி டைம் இந்த மூவிக்கு கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 out of 10 இந்த படத்துக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ எந்த விதமான ஒரு அடல் கண்டென்ட்டுமே இந்த படத்தில் இல்லை. ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து யாராக ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தந்து ஒரு 16+ இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவோம். நிறைய ரத்தம் தெரிஞ்ச காட்சிகள் ஆகட்டும், அருவறுப்பான காட்சிகள் அப்படின்னு இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து 16 or 18+ இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்கள் கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நல்ல ரிவ்யூ. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ கைஸ்.